சோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாத்துக்கிறது எம்எஸ்எஸ் ஷோ, நான் தான் உங்க சூர்யா. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட தாட்ஸ், அதாவது நம்ம எண்ணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியும் அதையும் பாத்தீங்கன்னா கலந்து நான் உங்களுக்காக சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா லேர்ன் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க, மறக்காம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போல எல்லா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்ப அங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில் கைதி பாத்தீங்கன்னா ஜெயில இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே, அதாவது தூக்கு தண்டனை இன்னைக்குதான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நடந்தது. அதுல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் சேர்ல அவரை உட்கார வச்சு எலக்ட்ரிக்கலயே பொசுக்கி வச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு பிளான்ல பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி ஜெயில் கைதியுமே பாத்தீங்கன்னா எடுத்து வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் கைய பாத்தீங்கன்னா அப்படியே இறுக்கியே புடிச்சிட்டு இருக்காரு. எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே போயிட்டுனே ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கைய அப்படி ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு 6-digit நம்பர் அவரை பாக்குறாரு. அவர் பார்த்தோடே அவருக்கு நம்ம தோணுது, இன்னமும் ஒரு வித்தியாசமா இருக்குதே இந்த பேப்பர்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவருடைய பேக்கெட் குள்ள வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. இந்த கதை உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், மத்த யாராச்சும் சொல்லிருக்கலாம். நான் இந்த கதைய பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருந்து, அதாவது இந்த புக்ல இருந்தா பாத்தீங்கன்னா நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். ஆனா நீங்களும் மத்தவங்க அங்க காப்பி அடிச்சிட்டீங்க, இங்க காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம். நான் எடுத்தது இந்த புக்ல இருந்தா, இந்த ஸ்டோரியை நான் எடுத்திருக்கேன். அதையும் இதையும் மீட் பண்ணிதான் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டா சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை பாத்தீங்கன்னா சொல்றேன். அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதான் தூக்கு தண்டனை அந்த செத்தான்ல அந்த கைதியை பத்தி இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டுருக்கு. அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சொல்லிட்டு நம்பர் போட்டுருக்கு. சரி எங்கேயோ சரின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா பேக்கெட்ல இருந்து நம்ம எடுக்க போகும்போது அந்த பேப்பர் அவருக்கு கிடைக்குது. அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரும் 1 தான். அவர் வெளியில ஆபீஸ் கிளம்பு போறாரு. போயிட்டே இருக்கும் போது ஒரு நாய பாக்குறாரு. அந்த நாய் காதுல பாத்தீங்கன்னா ஃபைன் எழுதி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு போகும்போது திரும்பி அவர் டைம் என்ன பாக்க பாக்கெட்ல இருந்து வாட்ச் இருக்கும் போது திரும்பி அந்த ஸ்லிப்ப பாக்குறாரு. அந்த ஸ்லிப்ல செகண்டா இருக்கக்கூடிய நம்பர் 5. அடுத்து திரும்பி போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கடையில நிக்கிறாரு. ஸ்லிப்பர் கடையில போய் ஸ்லிப்பர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் கடையில போய் என் கால் சைஸ்க்கு ஒரு ஸ்லிப்பர் நல்ல ஸ்லிப்பரா ஒன்னு எடுத்து கொடுங்கன்றாரு. அந்த காலர் கசம் உங்க காலர் செப்பலோட சைஸ் பாத்தீங்கன்னா 9 சொல்றாரு. 9 பாத்தீங்கன்னா உங்க ஸ்லிப்பரோட சைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசு எடுக்கலாம்னு பேக்கெட்ல கை விடும் போது திரும்ப அந்த ஸ்லிப் அந்த சின்ன ஸ்லிப் பாத்தீங்கன்னா அவர் கையில கிடைக்குது. அந்த ஸ்லிப்ல 3வது இருக்கக்கூடிய நம்பர் 9. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவர் பாக்குற நம்பரே அந்த ஸ்லிப்ல இருக்குது. இது வந்து ஒரு மிஸ்டரியான ஒரு ஸ்லிப் தான், எல்லாமே கோயின்சிடண்டா ஆகுதே சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன தாட்டை கொடுக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே திரும்பி போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு அவர் வேலை பாக்குறது போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும் போது என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா தாகமா இருக்குது. தாகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடையில போய் பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் கேக்குறாரு. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு விலைன்னு கேக்குறாங்க. அவர் சொன்னது 10 ரூபாய் சார்னு சொல்றாரு. 10 ரூபாவை பாத்தீங்கன்னா திரும்பி எடுத்து கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கடைக்காரர் பின்னாடியே கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டா சார் உங்க பேக்கெட்ல ஸ்லிப்பு கீழே விழுந்துருச்சு சொல்றாரு. இதான் ஸ்லிப் கீழே விழுந்துருச்சு. அவர் குனிஞ்சு எடுக்கும் போது பார்த்தா அந்த நம்பர் ஸ்லிப், அந்த நம்பர்ல பார்த்தா 9 அப்புறம் இருக்கிறது 4th and 5th digit பாத்தீங்கன்னா 10ன்றதா அவர் பாக்குறாரு. அவருக்கு திரும்பியுமே பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. இதெல்லாம் மிஸ்டரான ஸ்லிப் தான் போட்டிருக்கு, சரி நம்ம இதை அப்புறம் பாக்கலாம் சொல்லிட்டு திரும்பி அவர் போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும் போது தான் அவரு உடனே நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சினிமா, அதாவது சினிமாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100 டேஸா ஓடி இருக்கு, 200 டேஸா பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு. அந்த மாதிரிலாம் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்களா, அந்த மாதிரிதான் அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா செவத்துலாம் ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் பேர் போட்டு இது 2 வாரமா ஓடிட்டு இருக்குது, பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லிட்டு
ஒரு போஸ்டரை பாக்குறாரு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம ஸ்லிப்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லிப் எடுத்து பார்த்தா அந்த ஸ்லிப்போட லாஸ்ட் டிஜிட்ல பாத்தீங்கன்னா 2 இருக்குது. அவர் நம்ம பாக்குற எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிப்லயுமே இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறாரு. உடனே அவருக்கு சின்னதா ஒரு டவுட் வருது. இந்த ஸ்லிப்பே ஏதோ ஒரு மேஜிக்கல் ஸ்லிப்பா தான் இருக்கணும், எப்படி நம்ம சரிடா உங்களுக்கு எல்லாம் தோணும், சரிடா எதுக்குடா அந்த கதை, நீ சொல்ற டாபிக்கும் இந்த கதைக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குது. நம்ம நினைக்கிறது எல்லாமே தப்புதான். நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு பேய், பேய் பயம், பேய் பயம் நைட்ல இருக்கவங்களுக்கு, அதான் நைட் மேர் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ராத்திரி தூங்கும் போது பாத்தீங்கன்னா மூஞ்சல் அரமே சத்தம் கேட்கும் அப்படின்னு ஒரு கற்பனை தான். அது இதெல்லாம் என்ன தெளிவா சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தினமுமே தூங்கும் போது மூஞ்சலார சத்தம் கேட்கும், அது காத்திலயோ இல்ல என்னமோ தெரியல மூஞ்சலார சத்தம் கேட்கும். ஆனா பயமா இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி சத்தம் வருதா நோட்டீஸ் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம நல்லதை பார்த்து நம்ம நல்லது எப்பயுமே இருக்கும், ஆனா பயமா இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம நல்லதை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். அந்த மாதிரிதான் அங்க கதையிலும் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஸ்லிப் அந்த கைதி கையிலிருந்து இருக்கும் போதே இது எதுக்கு இவன் அவ்வளவு கிட்டியா புடிச்சிருக்கான், இதுலதான் மேஜிக் இருக்கு மேஜிக் இருக்கு நினைச்சிட்டே இருந்திருக்காரு. அதே அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பாட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரோட பேஜ் நம்பர் கொடுத்திருக்காங்க 13. ஏன் அந்த 30 அவரு அண்ணி ஏன் அந்த 30 பாக்கல, அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் எடுக்கும் போதே அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாத்துட்டாரு, ஆனா சப்கான்சியஸ்ல அது இருக்குது, அதனால அவருக்கு நம்பர் எல்லாம் பார்த்தோமா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. நம்ம கரெக்டா அந்த நம்பர் அந்த ஸ்லிப் இருக்க அதே நம்பர் தான் நமக்கு தெரியும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லிப் எடுத்து பாக்குறோம். ஏன் அதுலயே பாத்தீங்கன்னா அந்த கைதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வால் கிளாக் இருக்குதே, அந்த வால் கிளாக்ல 6 மணி இருக்குது, அந்த 6 ஏன் அந்த ஸ்லிப்ல இல்ல, நமக்கு எப்பயுமே அது ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரியா நீ இருக்கும் போதுதான் அந்த ஸ்லிப்ப இருக்குதான் அந்த ஸ்லிப்ல இருக்க நம்பர்ஸ் இல்ல எழுத்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா தெரியும். இதெல்லாம் நல்லா சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா எதை பார்த்தும் பயப்படாதீங்க, எல்லாமே நம்மளுடைய மன பிராந்தி தான். இதுலயே உங்களுக்கு எச்சா அந்த மூஞ்சலார சத்தம் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மூஞ்சலார சத்தம் கேட்டா தினமுமே தான் கேட்கும், உங்களுக்கு பயமா இருக்கும் போது அதை நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த கதை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்காது, ஏன்னா நான் ஸ்பீடா பேசிட்டு போய் இருந்திருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா என் வீடியோஸ் எல்லாமே ஒரு 6 to 7 நிமிஷம் தான் இருக்கணும்னு என் டார்கெட், ஆனா டெய்லியுமே நான் வீடியோஸ் போடுவோம் பாத்தீங்கன்னா 10-11 நிமிஷம் போயிருது, எனக்கு எல்லாமே அதிகமா இருந்தா பிடிக்காது, சும்மா சின்னதாவே முடிச்சுட்டு தான் எனக்கு தோணும். அதனாலதான் நீங்க ஸ்பீடாவே பேசினேன். மறுபடியும் சொல்றேன், நான் கதையை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புக்ல தான், மத்தவங்க யாச்சும் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நான் படிச்சது இந்த புக் தான். இந்த புக்ல இருக்க கதையை தான் உங்களுக்கு புரிஞ்சமா நான் ஈஸியா இன்னொரு கான்செப்டோட லிங்க் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப நான் சொன்ன விஷயம் தான், நிறைய பேர் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம சீக்கிரமா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ஒரு செலிப்ரேஷன் பண்றோம். நாளைக்கு இன்னொரு இஷ்டமான வீடியோ பாக்குறேன். அண்ட் டேக் கேர், see you, tata. ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிர்ற பசங்களுக்கு புள்ளிங்கோயின்னு பேரு, பில்லு பில்லுன்னு குரல் குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிர்ற பசங்களுக்கு புள்ளிங்கோயின்னு பேரு, காத்தால